திருச்சி SRM மருத்துவமனையில் செயற்கை கை கால் உறுப்புகள் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது. RNR செயற்கை கை கால் உறுப்புகள் உற்பத்தி மற்றும் பொருத்துதல் மையம் சார்பில் செயற்கை கை கால் உறுப்புகள் விநியோக நிகழ்ச்சி திருச்சி இருங்கலூர் அருகே உள்ள SRM மருத்துவக் கல்லூரியில் இன்று நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் 20 மேற்பட்ட சிறப்பு குழந்தைகள் மற்றும் முதியவர்களுக்கு செயற்கை கை கால் உறுப்புகள் மற்றும் சிறப்பு அன்பளிப்பு வழங்கப்பட்டது. அந்த செயற்கை கை கால்களை பயன்படுத்தும் குழந்தைகளுக்கு பயிற்சிகளும் வழங்கப்பட்டது. இந்நிகழ்வில் SRM மருத்துவமனையின் தலைவர் சிவகுமார் மற்றும் RNR செயற்கை கை கால் உறுப்பு உற்பத்தி மற்றும் போர்த்துதல் மைய தலைவர் ராஜலட்சுமி சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு செயற்கை உறுப்புகளை வழங்கினார்கள். RNR செயற்கை கை கால் உறுப்புகள் உற்பத்தி மற்றும் பொருத்துதல் மைய தலைவர் ராஜலட்சுமி கூறுகையில், எனது மகன் சிவகுமார் என்ஜினியரிங் படிப்பு படிக்க வேண்டும் என கூறினார். ஆனால் ஏதாவது சமூக சேவையுடன் உள்ள படிப்பை படிக்க வேண்டும் என அறிவுறுத்தினேன். பிறகு எனது மகன் மருத்துவ படிப்பை மேற்கொண்டார். அதன் பின்னர் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவும் வகையில் செயற்கை கை கால் உறுப்புகள் உற்பத்தி மற்றும் பொருத்துதல் மையத்தினை துவங்கினார். அதுவும் என்னுடைய பெயரில். தற்பொழுது இலவசமாக இந்த செயற்கை உறுப்புகளை வழங்கி வருகிறோம். இதில் கிடைக்கும் சந்தோஷம் வேறு எதிலும் இல்லை என கூறினார். பார்த்துட்டு மட்டும் இல்லை, அவங்களை சந்தோஷமாக வச்சுக்கணுன்றது அதுதான் அதில் முக்கியம். அம்மாவை பற்றி நான் இன்னொன்று சொல்லணுன்னாக்கா, எப்பயுமே வந்து ஒரு பாசிட்டிவாக இருக்கிறவங்க சந்தோஷமாக எப்பயுமே சிரிச்சுட்டே இருப்பாங்க. பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் சார் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க, மன்னிச்சிருங்க. உங்கள்கிட்ட தான் நான் மன்னிப்பு கேட்கணும். ஏன்னா உங்களுக்கு செஞ்சுட்டு உங்களுக்கு முன்னாடி கொடுக்க முடியாமல் போயிடுச்சு. அது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் அதுக்கப்புறம் தம்பி வந்து ஸ்டாண்டி மருத்துவமனையில் சேர்ந்தார். சேர்ந்து